ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் எஸ்கே ரியல் எஸ்டேட் சென்னை. இன்றைக்கி நம்ம ஒரு மூணு வீடு வந்து ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இது ஃப்ரண்டில் இருக்கிற ரெண்டு வீடு பார்த்திங்கன்னா 960 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்க லேண்ட் ஏரியாவில் கீழே டபுள் பெட்ரூம் பண்ணியிருக்க வீடு. இப்போ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா மூணு கார் பார்க்கிங் விடுற மாதிரி ஸ்பேஸு. வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு சின்னதாக தெரியுது, ஆனால் வந்து 10 பேசேஜ் நியர்பை, நீங்கள் 3 கார் உள்ளலாம், ஒரு 4-5 டூ வீலர் உள்ளலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து ஒரு ஆஃப் கிரவுண்ட் லேண்டில் கட்டியிருக்க ஒரு 2BHK வீடு. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீட்டை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு ரெண்டு வழியாக வரலாம். ஒன்று நீங்கள் போரூர் வந்து பாய்கடா ஜங்ஷன் வந்து ரைட் எடுத்து டுவர்ட்ஸ் மாங்காடு போகிற ரோட்டில் வேலம்மாள் ஸ்கூலில் ஆப்போசிட் வந்தும் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாய்கடை ஜங்ஷனு. இதில் வந்து நீங்கள் லெஃப்ட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து போரூர் வந்துடும், ஒரு 2-2.5 கிலோமீட்டரில். ரைட்டு வந்தீங்கன்னா நம்ம கெருகம்பாக்கம் கோவூர் குன்றத்தூர் ரோடு. இந்த பாய்கடை ஜங்ஷன்லேருந்து நீங்கள் ரைட்டு கட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா பட்டூர் பஸ் ஸ்டாண்ட் தானோடனே வேலம்மாள் ஸ்கூல் வரும். இந்த ரோடு தான் வேலம்மாள் ஸ்கூல் வரும், அதுக்கு ஆப்போசிட்டு. இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா நீங்கள் மாங்காடுலேருந்து பட்டூர் வர ரோடில் வந்தீங்கன்னா இது வேலம்மாள் ஸ்கூலு. இந்த பின்னாடி தெரிகிற ஃப்ளாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாங்காடு கோவிலுக்கு ஆப்போசிட்டில் ஸ்ரீராம் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டியிருப்பாங்க, அதுக்கு பேக் சைடில் தான் அந்த வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது. இந்த ரோடு வந்து பட்டூர் பஸ் ஸ்டாண்ட் வர ரோடு. இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா அந்த ஃப்ளாட்ஸ்க்கு வந்து ஆப்போசிட்டில் கோவூர் போகிற ரோடு இருக்குது, அலெக்ஸ் நகர் சார்லஸ் நகர் கோவூர் போகிற ரோடு இருக்குது. அந்த ரோடு வழியாகவும் நீங்கள் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வரலாம். கரெக்டாக இந்த பஸ் ரோடு இது. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 மீட்டரில் தான் நம்ம பார்க்க போகிற வீடு இருக்குது. வாங்க வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 960 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இந்த வீடு வந்து அமைச்சிருக்காங்க. இதில் மொத்தம் மூணு வீடு இருக்குது, அதில் ஒரு வீடு வந்து நம்ம பார்க்கலாம். நல்லா உள்ளே என்ட்ரு ஆனதும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங்கு. பார்க்கிங்லே உங்களுக்கு வந்து சம்ப்பு செப்டி டேங்கு ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. பார்க்கிங் ஃபுல்லாகவே ரஃப் டைல்ஸ் கொடுத்துட்டு பார்க்கிங் வாலும் ஒரு சைடு வந்து டைல்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஒரு பேசேஜ் மாதிரி வந்து லிவிங் ரூமுக்கான என்ட்ரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு டீ கூட்டில் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது இந்த வீட்டோட லிவிங் ரூமு. நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ரூம் தான். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலரிங் வால் பண்ணியிருக்காங்க டிவி செட்டப்புக்காக. மேலே வந்து சைடு வந்து பார்டர் வந்து ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூமு. ஃபஸ்ட் பெட்ரூமு வித் அட்டாச்சு டாய்லெட்டு. இதில் கபோர்டு ஒர்க்லாம் எதுவும் இவங்க பண்ணலை, வேணும்னா நம்மளே வந்து தனியாக பண்ணிக்கலாம். இல்லை இவங்ககிட்டே சொன்னால் கூட பண்ணி தருவாங்க, அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும். இதே ஏரியாவில் பக்கத்தில் வந்து 48 லேக்ஸு, 55 லேக்ஸு, 72 லேக்ஸு இந்த பட்ஜெட்லாம் கூட வீடுங்க இருக்குது, கம்மியான பட்ஜெட்டில் வித் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு. அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டைலில் வந்து இந்த டாய்லெட் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த வீட்டோட கிச்சன் பார்க்கலாம். கிச்சன்லேருந்து ஒரு பேக் சைடு வந்து ஒரு செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க, சர்வீஸ் ஏரியா மாதிரி. கிச்சன் நல்லா பெரிய கிச்சன் தான் உங்களுக்கு. இது வந்து செட் பேக் ஏரியா. வீடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லைன்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கும் சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க செட் பேக்கில். ஒரு சைடு வந்து 2 ஃபீட் வந்து கேப் விட்டுருக்காங்க பக்கத்து வீட்டுக்கும் நமக்கும் விண்டோ ஸ்பேஸு, அதனால நல்லா கொஞ்சம் வென்டிலேஷனாக இருக்கும் வீடு. கிச்சன் வேணுன்னா நீங்கள் வாங்கிட்டு ஒரு மாடல் கிச்சனாக செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் வந்து நம்ம பார்க்கலாம். இது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமு. இந்த பெட்ரூமுக்கு வந்து காமன் டாய்லெட் தான். இது கீழே டபுள் பெட்ரூம் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸு வந்து வெளியில் தான் இருக்குது. வேணும்னா நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் மேலே வந்து இன்னொரு வீடு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இதோட ரேட் வந்து 60 லேக் வரும், கொஞ்சம் நெகோசியேஷன் பண்ணுவாங்க. தேங்க்யூ.